ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்கள் யூடியூப் சேனல் நறுக்குன்னு முறுக்கு. நான் தான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, காளான் பிரியாணி. புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வெஜ்ஜு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ போடுறோம். காளான் பிரியாணி நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டிருக்கு, கடுகு பொரிஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காளானை வந்து உடச்சி வச்சுக்கலாம். அடுத்து பிரியாணி ஐட்டம்ஸு, அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு, இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பச்சை மிளகா ஒரு நாலு போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நாம் நல்லா வணங்குற வரைக்கும், கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வணங்குற வரைக்கும் நம்ம தாளிச்சு விட்டுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு, ஈக்குவலான அளவு நம்ம பூண்டு எடுத்தோம்னா தான் டேஸ்ட் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது மேரினேட் ஆகி நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ஊதியாச்சு. நல்லா தக்காளி வந்து நல்லா மேரினேட் ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா ரொம்ப ப்ரௌனிஷாக மேரினேட் ஆகிற வரைக்கும் நல்லா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காளான் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காளானை போட்டு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தயிர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதே தயிர் தான். தயிர் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசியை கழிஞ்சு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை வந்து அந்த கிரேவியோடு நல்லா கலந்து நம்ம போட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. பட் நான் இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு அந்த கிரேவியோட அந்த அரிசியில் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அப்படியே நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பெல்லாம் கரெக்டாக தேவையான அளவு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் காளான் எடுத்து வச்சுக்கிட்டோம். அது காளான் பெப்பர் ஃப்ரை பண்ணுறக்காக காளானை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கணும். பெப்பர் மேலேயெல்லாம் தூவி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஒரு பொரியல் அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஆனியன்ஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. காளான் பிரியாணி வித் பெப்பர் கிரேவி. அது நம்ம காளானை வந்து பிரியாணி வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு பிளேட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளேட்டில் பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி, காளான் பெப்பர் கிரேவி அண்டு ஆனியன் ரைத்தா மூணுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிடுங்க, நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். உண்மையான வேறு லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.